அண்மை செய்தி, விடிய திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் நகராட்சி திடலில் தொடக்க கல்வி ஆசிரியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், வணக்கம். எதனை கண்டித்து, எதனை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெறுகிறது? அவர்களுடைய கோரிக்கைகள் என்னவா இருக்கு? விவரங்கள் சுரேஷ். நிச்சயமாக செய்ய, தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர்கள் தமிழகம் முழுவதும் இன்று போராட்டத்தில் தங்களுடைய கையில் எடுத்து மாவட்டந்தோறும் ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபடும் காட்சிகளை தான் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் ஒரு பகுதியாக தான் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள தொடக்க கல்வி ஆசிரியர்கள் இந்த விடியா மூஞ்சி அரசை கண்டித்து, தமிழக முதல்வரை கண்டித்து, பொய்யுரத்து பொய்யிலே பிறந்து பொய்யிலே வாழ்கின்ற பள்ளி கல்வித்துறை அமைச்சரை கண்டித்து தான் இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக அவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது தொடக்க கல்வித்துறையின் கட்டமைப்பை அடியோடு சீரழிப்பக்கூடிய பெண் ஆசிரியர்கள் பதவி உயர்வை பறிப்பதாகவும் மாநில உரிமையை கொண்டு வந்துள்ள அரசாணை 223 முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. மேலும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதும், இடைநிலை ஆசிரியர்கள் ஓய்வூதிய முரண்பாட்டை ரத்து செய்ய வேண்டும், மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 31 கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை தான் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். 3 காலமாக ஆசிரியர்களை முழுமையாக புறக்கணித்து அவர்களுடைய கோரிக்கையை செவி சாய்க்காமல் அவர்களுடைய அலட்சிய போக்கோடு கையாள்வதாக அவர்கள் கண்டன உரையை ஆற்றுவதையும் நம்மால் அங்கு பார்க்க முடிகிற செயல். இதற்கு காரணம், 3 காலமாக இந்த விடியா திமுக அரசு பொறுப்பேற்று நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த ஆசிரியர்களுக்கு அனைத்து ஆசிரியர்களின் அனைத்து கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என கூறி ஆட்சிக்கு வந்ததாகும். அதிமுக ஆட்சி காலத்தில் ஆசிரியர்கள் போராட்டங்கள் செய்த போதிலும் அவர்களை அழைத்து மரியாதை நிமித்தத்தோடு அழைத்து பேசி கோரிக்கையில் நிறைவேற்றப்பட்டதையும் அவர்கள் நினைவு கூர்ந்து அந்த கண்டன உரையை பேசியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் ஆசிரியர்கள் நல்ல முறையில் நடத்தப்பட்டதாகும். ஆனால் இந்த கடந்த 3 ஆட்சி காலத்தில் முதல்வராகட்டும் அந்த அமைச்சராக துறை அமைச்சராகட்டும் அதிகாரிகளாகட்டும் யாராக இருந்தாலும் அந்த ஆசிரியர்கள் குறிப்பாக தொடக்க கல்வி ஆசிரியர்களையும் முழுமையாக பாதிக்கக்கூடிய வகையில், மாணவர்களை பாதிக்கின்ற வகையில் ஆசிரியர்கள் முழுமையாக நசுக்கப்படுவதாக ஒரு வேதனையோடு அந்த கண்டன உரையை மற்றும் அந்த கோஷங்களை எழுப்பக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியுது. இதன் மூலம் அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்று விட்டோம், தொடர்ந்து ஆட்சியில் நிலைத்து விட்டோம் என்ற மதமையில் தமிழக முதல்வர் நினைத்து கொண்டு ஆட்சி நடத்துவதாகவும், ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் நினைத்தால் அடுத்த முறை ஆட்சிக்கு வர முடியாது என அவர்கள் நினைவு கூர்ந்து அவர்கள் ஒரு எச்சரிக்கை உரையும் நிகழ்த்தியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிற செயல். இந்த வகையில் தான் இந்த விடியா மூஞ்சி அரசை கண்டித்து தற்போது ஆசிரியர்கள் தமிழகம் முழுவதும் கண்டனை ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். வருகின்ற 29, 30, 31 ஆகிய 3 அந்த முற்றுகை போராட்டமானது கோட்டையை நோக்கி முற்றுகை போராட்டத்தையும் அவர்கள் முன்னெடுத்து இருப்பது குறிப்பிடத்தக்கது. அழைத்து பேசி தங்களுக்கு கோரிக்கையை முழுமையாக 31 கோரிக்கையை நிறைவேற்றப்படாவிட்டால் இந்த விடிய அரசுக்கு முழுமையாக மூடு விழா நடத்துவோம் என ஆசிரியர்கள் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்க செய்ய. இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.